வெல்கம் டு பெண்கள் டாட் காம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாமா ஹர்த்தோட ஆனியன் ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இதோட பேக்கேஜிங் பார்த்தலாம் இது வந்து ஒரு கார்போ பாக்ஸில் வந்திருக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே வந்து மினரல் ஆயில் சிலிகான் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் டெர்மோடாலஜிக்கலி டெஸ்டர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ஹேர் டைப்ஸ்காரங்களுக்கும் இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆ ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ப்ராடக்ட்டுக்கு இவங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் தாராங்க டூ இயர்ஸ் செல்ஃப் லைன் இருக்குது அப்புறம் இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்கெல்ஃபில் நல்லா மசாஜ் பண்ணணும் அதுவும் ஃபிங்கர் ஆயில் அப்படின்னா தான் அந்த ஆயில் வந்து நம்ம ரூட்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் இதை ஓவர் நைட் விடலாம் அப்படி இல்லைனா ஃபியூ ஹவர்ஸில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி வாஷ் பண்ணும்போது நம்ம சல்ஃபேட் ஃப்ரீ உள்ள சாம்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எயிட் கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கணும் அப்புறம் எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கியிருக்கணும் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹீட் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது நம்ம டயட்டில் இருந்தால் நம்ம வந்து ஒமேகா த்ரீ அண்ட் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஹேர் ஆயில் வந்து யாருக்கெலாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம் எந்த ஏஜ்காரங்கனாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரை ஹேர் உள்ளவங்க டேமேஜ் ஹேர் உள்ளவங்க அப்புறம் ஹேர் கலரிங் பண்ணவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ஹேர் டைப்ஸ்காரங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி இதில் வந்து ஆயிலுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆயில் தான் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா டாயில் தான் சேர்த்துருக்காங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஜோஜோப் ஆயில் ஆலமண்ட் ஆயில் இது மட்டும்தான் ஆயில் இதவாக கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா டாயில் தான் சேர்த்துருக்காங்க பிரிங்கராஜ் ஆயில் எக்ஸ்ட்ராட் அண்டு நெல்லிக்கா ஆயிலோட எக்ஸ்ட்ராட் ஆனியன் ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் பிரம்மி அப்படிங்கிற ஒரு ஆயிலோட எக்ஸ்ட்ராட் எடுத்திருக்காங்க அது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதில் விட்டமின் டி இருக்குது ஜீசம் ஆயில் ஐஎஃப்ஆர்ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பிராண்ட் அப்புறம் ஆக்ரன்ஸ் ப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக பேக்கேஜிங் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம் பேக் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் உள்ளேருந்து எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க அந்த கார்போ பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்துச்சோ அதே தான் சேம் பாட்டிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த ஆயில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது நல்ல மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது நான் இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு ஆயிலை எடுத்துக்கிட்டு அதை என் ஃபிங்கரில் நல்லா டப் பண்ணி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணுவேன் ஹேரை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன பேட்டிஷனாக எடுத்து என் ஸ்கர்ல்ஃபில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மசாஜ் கொடுப்பேன் மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் விட்டுருவேன் எனக்கு நான் இது வரைக்கும் ஓவர் நைட் விட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் சளி பிடிக்கலை நீ உங்களோட உடம்பு வந்து ஓவர் நைட் விட்டால் சளி பிடிச்சிரும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓவர் நைட் விடாதீங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிருங்க நான் ஓவர் நைட் விட்டுட்டு தான் மறுநாள் தான் ஹேர் வாஷ் பண்ணேன் நான் அப்படி தான் இந்த ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கிட்டு வாரேன் கண்டினியூவாக மூணு வாரமாக நான் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆயிலை யூஸ் பண்ணனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல இதுதான் உண்மை இதோடு நான் மூணாவது வாரமாக இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கிட்டு வரேன் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைச்ச மாதிரி தெரியலை என்னோடய ஹேர் க்ரோத்தும் நார்மலாக எப்போவும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை ஒரு வேளை இன்னும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நான் கண்டினியூவாக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணால் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணலை ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக எப்போவும் ஹேர் க்ரோத் எப்படி எந்த அளவில் இருக்குமோ அதே அளவில் தான் இருக்குது எந்த ஒரு ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகிற மாதிரி அப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இது வரைக்கும் இன்னும் வரலை ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சுத்தமாக பிடிக்கல ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம கொட்டக்கால் ஹேர் ஆயில் வந்து விலை ரொம்ப கம்மி தான் பட் அதை யூஸ் பண்ணும் போது எனக்கு ஹேர் க்ரோத் ஆகுறது அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறது எல்லாமே நான் சீக்கிரமாக பார்த்துட்டேன் இது வந்து இன்னும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண மாதிரியே தெரில ஹேர் க்ரோத் ஆன மாதிரியே தெரில இதை யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு மைனஸ் பாயிண்ட்டு தான் நிறையா இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் இதோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் மெயின்டைனாக ஆயிருக்கு இது ஒன்று தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் மற்றபடி எதுவுமே எனக்கு ப்ளஸ் பாயிண்டாக தெரியல முடியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வால்யூம் வந்து கொஞ்சம் மெயின்டைனாக ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் உண்டாகுது உள்ள ஹேர் ஸ்ட்ரென்த்தை விட இப்போ வந்து என்னோடய முடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொட்டாக்கால் பிராண்டே வாங்கிக்கலாம் ஏன்னா இது அளவுக்கு எனக்கு பெனிஃபிட்டாக தெரியலை ஹேரோட ஸ்ட்ரென்த் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுக்கு மற்றபடி எனக்கு எல்லாமே இதில் மைனஸ் பாயிண்ட் தான் இந்த ஹேர் ஆயிலை வாங்க சொல்லி கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை வேற உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆயில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இதை இன்னும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் எனக்கு சரியாக தெரியல அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்